பார்ட் ஃபோர்டீனோட ஒன்று ஒரு கதை இருக்குது. ஓகே, படிப்போம். உலகின் மிகப்பெரிய விளையாட்டின் உலகம் நாக்கு 13ஆம் நூற்றாண்டில் பிறப்பகுதியில் சில தேசிய கால்பந்து அணிகள் மட்டுமே இருந்தன. இங்கிலாந்தின் மற்றும் கால்பந்து 1870ஆம் ஆண்டிலே ஒருவருக்கு எதிராக விளையாடிய முதல் செயலில் உள்ள அணிகளை கொண்டிருந்தன. இன்று 211 தேசிய சங்கங்கள் டேஷரன்ஸ் இன்டர்நேஷனல் அசோமியேஷ் ஃபிஃபா விளையாட்டின் உலக அலுவலகம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. உலக மாயத்தில் மற்றொரு சான்றாக உலக கோப்பை தகுதி சுற்றுகளில் பங்கேற்று நாடுகளின் அதிகரிப்பில் காணலாம். 1932 இருந்து 2017 200 மேல் உலக பகுதிகளில் 6 குட்டைமைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கான்ஃபிடன்ஸ் ஆக்டன்ஸ் அஃபிகன்ஸ் டி ஃபுட்பால் சிஏஎஃப் ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபிடன்ஸ் ஏஎஃப்சி யூனிகண்டஸ் யூனிகண்டஸ் ஃபுட்பால் யூனிகண்டஸ் அசோசியேஷனல் யூரோப்பியன்ஸ் டி ஃபுட்பால் இஎஃப்ஏ த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் நார்த் சென்ட்ரல் அமெரிக்கன் அண்ட் கார்பி அசோசியேஷன் ஃபுட்பால் கான்ஃபிஷ் ஓசியாக கால்பந்து கூடமே ஓஎஃப்சி மற்றும் கான்ஃபிடன்ஸ் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் டி ஃபுட்பால் கொலம்பியோ கால்பந்து நிச்சயமாக உலகளாவிய விளையாட்டு மற்றும் ஒப்பீடுகள் உலகின் மிகப்பெரிய டேவில் ஹோல்டர் பற்றியும் தி பால் இஸ் ரவுண்டில் என்ற டேவிட் கோல்டர் பற்றி தி பால் இஸ் ரவுண்ட் என்ற புத்தகத்தில் இருந்து மேற்கொள்ள காட்டுவது என்பதற்காக ஒரு பணி. ஓகே, இது ஒரு நூறு கதைக்கு என்னதான் கொஞ்சம் வளரணும் படிப்பேன் அவ்வளோதான். நீங்கள் தப்பாக இருந்துச்சுங்க. ஓகே ஓகே, சும்மா ஜோக் தான் சார், ஜோக் ஜோக்கு.